ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அழகான மனைவி அமைய ஏதாவது வழிபாடு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே எல்லோருமே நாம் அழகாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு அமையக்கூடிய மனைவி அல்லது கணவர் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அது தவறு கிடையாதுங்க. ஆனால் அழகு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண நேரத்திலேயோ நிச்சயமான நேரத்திலேயோ திருமண காலத்திலேயோ இருப்பது அழகு மட்டும் கிடையாதுங்க. அடுத்து வரக்கூடிய 60 வருடங்களுக்கும் அந்த மனைவியோ அந்த கணவனோ அழகாக தெரியக்கூடிய அற்புதம் தான் உண்மையான அழகாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த அழகு அப்படிங்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்தோ அல்லது புரியாமல் இருந்தால் கூட ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு மரியாதையை வந்து, அதாவது மூர்க்கத்தனமாக வெறித்தனமான ஒரு அன்பு இருந்துன்னு வைங்களே, அந்த மனைவியோ அந்த கணவரோ பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் அழகாக தெரியக்கூடிய அற்புதம் அமையும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து ஆடம்பரத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் எந்த ஒரு ஜாதகத்தில் இணைந்து, அதாவது திருமண கட்டத்தில், அதாவது குடும்பஸ்தானத்திலேயோ கலஸ்தர ஸ்தானத்திலேயோ இணைஞ்சிருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிக்கு மேலான ஒரு கணவர் அல்லது தகுதிக்கு மேலான மனைவி அழகாக அமையும். ஒரு சில திருமணங்களில் பார்ப்போம் இல்லையா, பிடிச்சாலும் பிடிச்சாங்க, புளியங்கொம்பாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது கணவன் மனைவி இருவர் போகும் பொழுது ஒருவருக்கொருவர் சம்பந்தம் இல்லாமல் மிகப்பெரிய அழகு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம் உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியம் அமைவதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அழகில் சிறந்த புதன் பகவானும் ஆடம்பரத்திற்கு மிகுந்த சுக்கர பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய காலம்தான் இந்த மாதிரியான அற்புதமான அழகு அமையும்.